இன்னைக்கு வந்து கோதுமை மாவு கடலை பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க, ஏன்னா நான் கடலை பருப்பு சேர்த்து பிசைய போகிறேன். அதுக்காக தான் இல்லை, அது வந்து பாவு காய்ச்சறதுக்காண்டியும் நான் வந்து வடிகட்டுறேன். அதில் தூசு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வடிகட்டதை வந்து சும்மா ஒரு ரெண்டு கொதி வந்து கொதிக்க வச்சுட்டேன். தேன் இருக்கும்ல அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பாவு வந்து காய்ச்சணும். இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அது ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் வந்து விட்டுக்கோங்க. நான் மூணு விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளை வந்து பாவு காய்ச்சினோம்ல, அந்த தேனோட திக்னஸ் கொண்டுட்டு வர வரைக்கும் அந்த வெள்ளை பாவு காய்ச்சிட்டு இப்போ வந்து அதை ஒன்றா சேர்த்து கிண்ட போகிறோம். ஏன்னா அந்த கடலை பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்ட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் தூள் பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். அது வந்து ஒரு வாசனைக்காக தான். அதுக்கப்புறம் வந்து உப்பு லைட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து கிளறுங்க. கிளறின பிறகு ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டினதுக்கு பிறகு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுருங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டஃபிங்காலாம் வைக்க போல அப்படியே அந்த கோதுமை மாவு சப்பாத்தி போடுவோம்ல மாதிரி உருண்டை பிடிச்சி அதோட இது வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு போண்டா ஷேப்பில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த அவுட்டர் லேயரோட மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து கிண்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் இருப்பார் கெட்டியாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ சப்பாத்தி இருக்குல்ல அந்த மாவோட, இப்போ ஒரு நம்ம சப்பாத்தி உருட்டோம்ல அதோட ஒரு 2 மடங்கு வந்து இந்த உருண்டை வந்து சேர்த்து வந்து பிசைஞ்சிக்கணும். இதோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும், சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கொடுக்குங்க இந்த மாவுக்கு. நீங்கள் வேணால் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருண்டையாக போட்டுட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க. ஏன்னா நம்ம கடலை பருப்பு சேர்க்கறதுனால கலர் வந்து கொஞ்சம் மாறிடும், டக்குன்னு மாறுற மாதிரியே இருக்கும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் வேணாலும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே அந்த மாவு தெரியுது பாருங்கள், நல்லா கொஞ்சம் சாஃப்டாக அப்படின்றது. இப்போ 2வது தடவையாக வந்து மாவு வந்து நான் சப்பாத்தி மாவு வந்து அதோட சேர்த்து இது ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2வது தடவையாக வந்து இதை நான் போகிறேன். இது ஏற்கனவே பிசைஞ்சது. ஸோ நீங்களும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கோதுமை கடலை பருப்பு ஸ்வீட்டு போண்டா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே ஒன்றா பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் 2வது தடவையாக போட்டு பொறிக்க போகிறேங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகைன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.